ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஆடியோ புக். திருக்குறள் அதிகாரம் கயமை. தேவர் அணையர் கயவர் அவரும் தாமேவன செய்தொழுகலான். இதோட பொருள், இந்த குறளில் தேவரையும் கயவரையும் ஒரு தன்மையுடையவரே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களை மாதிரி கயவர்களும் தமக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது தாம் விரும்புவதை செய்து ஒழுகுவர். அதைத்தான் முதல் லைனில் தேவர் அனைவர் கயவர், அதாவது தேவரும் கயவரும் ஒரு தன்மையரே. அடுத்த லைனில் அவரும் தாமேவன செய்தொழுகலான், அதாவது எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தாம் விரும்புவதற்றை செய்து ஒழுகுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், தேவர் அனையர் கயவர் அவரும் தாமேவன செய்தொழுகலான். அடுத்து, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதோட பொருள், இந்த குறளில் சான்றோருக்கும் கயவருக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. அதாவது சான்றோர்னா அவங்க கிட்ட வந்து யாராவது தன்னுடைய குறையை சொன்னாலே அந்த குறையை கேட்ட உடனே உதவி செய்ய முன் வருவாங்களாம், அவங்க தான் சான்றோர். இதுவே கயவர்கள்னா கரும்பு பிழையிறது போல நெருக்கி பிரிந்தால்தான் பயன்படுவர், அவங்க தான் கயவர் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. அதை தான் முதல் லைனில் சொல்ல பயன்படுவர் சான்றோர், அதாவது ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வர் சான்றோர். அடுத்த லைனில் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ், அதாவது கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கயவர். மறுபடியும் சொல்கிறேன், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிசனிங் டு டிஎன்பிசி ஆடியோ புக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.